हर नम पार्वतीपतये हर हर महादेव तेन्नाटुडैय सिवने पोत्री जंडाट्टवर्क्कु मिरैवा पोत्री स्मृते सकल कल्याण भाजनम यत्र जायते पुरुषतमजो नित्यो व्रजामि चरणम हरिम यशिवो नाम रूपाब्जाम या देवी सर्वमंगला दयोगो संस्प्रणात भुंसाम सर्वतो जय मंगलो अचदर्वतनो ब्रह्मादिपागो अपलोहरिः अपाललोचन शंभो भगवान् पादराजनः मंगलं भगवान् विष्णु मंगलं मधुसूदनः मंगलं पुंडरीकाक्ष मंगलायतन हरिः। लोका समस्ता सुखिनो भवन्तु सर्वे जना सुखिनो भवन्तु। राजधर्मम् अपड़िये नमक्क प्रकटनम् पड़ुत्ति काट्टि तरुवदे नलमहा चरित्रम् राजधर्मम् अप्पडिना एल्लारुमे धर्मत्तोड वाळणम् अप्पडिंगरत ओरु चरित्रत्तिन् मूलमा अद श्रवण भक्ति मूलमा अरिय मुडिगिरदु। प्रजैगल् राजा मेले वच्चिरुक्कूडिय प्रेमै राजा प्रजैगल मेल वच्चिरुक्कूडिय गवनम स्त्री पुरुषन मेल वच्चिरुक्कूडिय प्रियम कुळंदेल तन्नोड अप्पा अम्मा मेल वच्चिरुक्कूडिय भक्ति मंदिरी प्रधानिगल इंद राजांगत्तिन मेल वच्चिरुक्कूडिय विश्वासम इदेल्लाम ओरु चरित्रत्तिल नाम अनुभविक्कणुमनाल इदु नलमहा चरित्रमाग अमरुम। ओरु प्रमाण स्लोकम सोल्रदु राजानाम राट्रजं पापं राजपापं पुरोहितं भर्तारं स्त्रीकृतं पापं शिष्यपापं गुरुं व्रजेत। यार यार पन्नकूडिय तवरुगल अवप्पोळुदु सेय्यकूडिय निमित्त कारणत्तिनाले सेय्यकूडिय पावंगलागप्पट्टदु यार यार सूळरुदु ना पन्ड्र पापं एनक्केवा विडरालो स्त्री तप्पु पन्निट्टा विषय कणक्कल सेरादु मनमुळि मैगलाल செய்யக்கூடிய பாவங்கள் ஆகப்பட்டது அது திருத்தை தருவ தவறிய புருஷனுக்கு பொருள் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பிரஜைகள் அவ ஏதாவது பண்ணினான்னா அது திருத்த தவறக்கூடிய மந்திரிக்கு பொருள் மந்திரி ஏதாவது பண்ணினான்னா அது திருத்த தவறக்கூடிய ராஜாவுக்கு பொருள் ராஜா ஏதாவது பண்ணினான்னா ராஜாவை சரிபடுத்துவதற்கு உட்ட ராஜகுருவுக்கு பேட்றது ராஜகுரு பண்ணினான்னா जाग्रत मर्याद स्लोक विश्वास राजनीति अब कूड़े दंडने எல்லாருக்கும் மத்தியத்தில் இருக்கணும் அவனுடைய உடம்பல உயிரே இருக்க கூடாதுங்கிறது எந்த அளவுக்கு பகவான் மேல பக்தி வச்சிருக்கோமோ அந்த அளவுக்கு ராஜரீகமான ராஜா மேல நாம வச்சிருக்கணுமானது பக்தி தர்மப்படி ராஜா இருக்கணும் எதா ராஜா ததா பிரஜா எப்படி அரசனோ அப்படியே குடிகள் அமைந்திருக்கும் ஏதோ கர்மவத்தா சில காரியங்களால ராஜ்யங்களை எழுந்து திருப்பி भगवान अनुग्रह अनुग्रह दिव्य चरित नलमहाचरीत मि तवान कलिपुरुषन आगपन नलमहाचरीत संपूर्ण समय ते नलमहाराजा अरगाम नमस्कार ना यार हिंस पड़ माटे
आना पांगो एंगेल्लाम इरुप्पेन अप्पडिनु केट्टा ओरु नालंजु इडंगल्ल ना इरुप्पेन एनक्कु एदावदु ओरु इडत्तै नींग तरणमोन्नु अप्पडि नालंजु इडंगल्ल एंदेंद इडम अप्पडिना एंगेल्लाम पोय सोल्रालो अंगेल्लाम इरुप्पेन रोम्ब नम्ब सत्यम पेसुरदे परिश्रममा इरुक्कु एन्न मादिरि इरुक्कुरवाळुक्कु सोल्रेन அப்புறமா அடுத்துபடி தா பார்த்தா அப்படினாக்க மதுபானம் பண்றவா இந்த இடத்துல இருக்காளோ அந்த இடத்துல இருப்பேன் நான் அடுத்துபடியா ஸ்திரிகள் எந்த இடத்துல மரியாதை குறச்சலா நடத்தறாளோ அந்த இடத்துல இருப்பேன் நான் என்னப்பா போயிட்டே இருக்கே எல்லாம் தர்மம்ப்பா தர்மத்தை விட்டுட்டு போக கூடாதுன்னு அடுத்து இன்னும் ஒரே ஒரு இடத்துல நான் இருப்பேன் எந்த இடம் தெரியுமா எந்த இடத்துல சூது நடக்கிறதோ अंदमान मि श्रेष्ठ देश कलिपुरुषन कड़सिया சரிதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சில நல்ல விஷயங்களோட நாம பயணப்படுறதே இந்த மனசு தெல்ல தெளிவாயிடுது தமயந்தி மந்திராலோசனை விதர்ப்ப தேசத்துல எல்லாரையும் உட்கார வச்சிட்டு பண்றா கைதேர்ந்த ஒரு ராஜா எப்படி ஒரு விஷயத்தை சம்பாஷண பண்ணுவானோ அப்படி இருக்கு அவருடைய செய்கைகள் பீஷ்மக ராஜா பார்த்து வியக்கற ஓடி ஆடிந்து விளையாடிந்திருந்த என் பொண்ணை பார்த்தா என்னது இதுன்னு ஆச்சரியப்படுற பேசற பேச்செல்லாம் கட்டளையிடுற மாதிரி இருக்கு கடைசியா ஒரு பனை ஓலை நறுக்கிட ஒரு வாசகத்தை எழுதுறா ஒத்தத்தர கையில அதை கொடுக்கறா நீங்க எந்த தேசத்துக்கு போகணும் இத படிக்கணும் என்ன என்ன வாரத்தை திரும்பி வருதுன்னு இங்க வந்து சொல்லணும் எல்லாருக்கும் ஒரு வார கால அவகாசத்துக்குள்ள திரும்பி நீங்க இங்க வந்தாகணும் நீங்க எப்படி வேணாலும் போங்க நீங்க குதிரை வேணுமா குதிரை எடுத்துட்டு போங்க உபகாரத்துக்கு சேவகர்கள் வேணுமா அடிச்சிட்டு போங்க எல்லாம் கிளம்புங்க அப்படி இருந்தா ஒத்தத்தர் ஒரு இடத்துக்கு போனா கடைசியா பரணாதன் அப்படினு ஒரு பிராமணன் அந்த பிராமணாலுக்கு எந்த தேசத்துல எங்க வேணாலும் நுழையலாம் எல்லா ஊர்லயும் கூட்டி பூஜை பண்ணுவான் பிராமணால பூஜை பண்ணால் விசேஷம்னு எல்லா தேசத்துலயும் கூட்டி பூஜை பண்ணுவான் பிராமணன் பிராமணனாக இருக்கக்கூடிய பட்சத்தில எல்லாரும் பூஜை பண்ணுவா காயத்ரி இருக்கிறதுனால அதனாலே ரொம்ப ஜாக்கிரதையா காயத்ரி வச்சிட்டு நாம வாழ வேண்டியிருக்கு இந்த லோகமே உத்தாரணமாகிறது காயத்ரியினால எல்லாத்துக்கும் சுத்தியே காயத்ரி பிராமணன் பிராமணனாகிறதுக்கே சுத்தி காயத்ரியா இருக்குங்கறத கர்ப்பவாசத்துல பிறந்தால அவன் பிராமணன் ஆகல விதிவத்தாக அவனுக்கு எப்ப உபநயனம் பண்ணி வைக்கப்படுறதோ அன்னைக்கு யஜ்ஞோபவீத அணிவிக்கப்பட்டு அதற்கு பிற்பாடு அவனோட அப்பாவால அவனுக்கு உபதேசம் பண்ணப்படுறதோ அன்னைக்கு அவன் திருப்பி பிறக்கறான் காயத்ரி தேவி அவனுக்கு அனுகிரகம் என்றால் அன்னைக்கு தான் அவன் பிராமணனாரான் காயத்ரி மாதா அவனுடைய திவ்யானுகிரகத்தினால அப்போ இந்த பர்ணாதன்கிற அந்த பிராமணனாகப்பட்டவன் இந்த பனைவுள்ள நிற்க வாங்கி படிச்சுட்டு இவன் நேர கிளம்பி இவனுடைய பாதையே சேத்தி நாட்டுக்கு தான் கிளம்பி வந்தாலோ அங்கேந்து முதல்ல சேதி நாடு பயணப்படுறான் திரௌபதி இங்க இருந்தால என்ன அப்புறமா திரௌபதி எந்த வழியா வந்தால் இந்த நாட்டுக்கு எந்த வழியா வந்தால் அப்படினா அந்த கானகத்துக்கு பயணப்படுறான் அப்படியே அந்த காட்டில் அங்கங்க அப்படியே தேடுறான் அந்த பக்கத்துல இந்த பக்கத்துல பார்க்கறான் அந்த வழியில எந்தெந்த பக்கம் பிரியறதுன்னு பார்க்கறான் அந்த கானகத்தின் வழியாக மிகச்சரியாக அயோத்தியாபுரிய வந்து அடைகிறான் அயோத்தியாபுரியில வரான் அந்த மகாராஜாவை பார்க்கறான் அந்த மகாராஜாவுக்கிட்ட இந்த வாசகத்தை கொடுக்கறான் ராஜா படிச்சு பார்க்கறார் ஆஹா நல்லா இருக்கேப்பா ஒரு ஒரு ராஜாவும் அந்த ராஜா பதில் எழுதி வரதுக்கு அந்த அந்த எழுதி கொடுக்கப்பட்டிருக்க கூடிய அந்த கவிதைக்கு பதில் எழுதுவா அந்த கவிதை மாதிரி இருக்காது அதுல என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படினா கானகத்தில் காரிருளில் காதலித்து கைப்பிடித்த மனைவியை தன்னந்தனியே விட்டு சென்ற மாமன்னரின் மனதுக்கு சரிதானா
அப்படினு கேட்டுட்டு அது அப்படியே விட்டுட்டான் ஒரு ராஜா ஒரு விரும்பி கல்யாணம் பண்ணின்ற அந்த ஸ்திரிய நடு காட்ல விட்டுட்டு போறது அவருடைய மனசுக்கு ஒப்பானது தானா இந்த வார்த்தை ऋतुपर्णन वांगी पड़िक्रार पाकरार कला रसिकना बदल और नालंज मंत्रालोचना पड़ा दिडी और योजना तोन्की बाहुगण पेचे रुम विसमा पाता और कुद ओटवन मादी अश्वशास्त्रवन अश्व लक्षण वेज पाता और वीरन मादी और विचारण पड़लाम केकलाम अब ओले अब अब पैनपेट परनाथन उन्का बदल वरल कुद लाय तड़वी को अंपक अब उन्े योजना पड़े उन्हीं नलन ओले पाक प्रति एल पाक अभी वह अब वांग पड़ता कन्नल अब जल व அந்த ஓலையினுடைய பின்புறத்தில் மீதி இருக்கக்கூடிய வாக்கியத்தை எழுதினான் மீதி இருக்கிற வாக்கியம் என்ன எழுதினான் அப்படினால் காரிருள் காணகத்திலே கைவிட்ட மங்கையை மன்னவனுடைய மனசாட்சிக்கு சரிதானா மன்னவனுடைய மனசாட்சிக்கு சரிதானே காரணம் எழுதுறான் மன்னவனுடைய மனது முழுவதும் महाराणी मन मनवर् ने महाराणी बाधिपुर मनवर्कूर इन्ल पुद मनवर् मनवेदन अड़ेगार काल तुय कटाय अच्छय विोड़ मटमल पतिव्रदावे पाकूर अलव के तपोबल नाकेट पड़ी वार्ता नाम अर अलग तनिप मार्क पड़ो अटा कम पूलियान नाम एलिटी एलकूड़ा राजा तुनमें ना उन्हें एल कई एड़कान वांगी पड़ता आह इपड़ेलूमान निश्चय परनाथन कई वांगान पाक मुखते पाकरान कण्ल ती अब तदिंप निकल दीर्घम कवनिक्रा अंत उड़न किंबरान वेगमो अंदर वेगम இருப்பிடத்தை சேர்ந்தான் தமயந்தியை சந்தித்தான் கையிலே ஓலையை கொடுத்தான் வாங்கினா வாங்கி படிச்சான் பர்ணாதனை பார்த்து கேக்குறா மிகச் சரியான ஒரு பதில் தன்ன தெரிஞ்சா நான் விட்டுட்டேன் அப்படிங்கறதே அங்க என்னென்ன சம்பாஷணம் நடந்தது அப்படினு அவ கேக்குறா ராஜா உட்கார்ந்துட்டு இருந்தார் ராஜா ஒத்தொத்தரையா எல்லாரையும் கேட்டார் அப்புறமா கடைசியா அந்த குதிரை லாயத்துல இருந்து இந்த பாகுகன் வந்தான் अब पहुगन राजा कट तुम्बना पड़कान मादी रेसा राजा केटर ऐपकूड़ा इले अंद समय अंद निकवलोवो बाधिपटक एव्वो बाधप अब और आड़कूड नील एपड़ा अन के गाल तान अनुभविक तन्नाल तुय मनवी परीश्रम एव्विधत का अभी एनमा अब
மனசுக்குள்ள நினைச்சாளாம் தமயந்தி நம்மை தவிர நம் கணவனை தவிர வேறு ஒருவருக்கும் தெரியாத ஒரு விஷயம் இந்த இடத்துல சம்பாஷணம் நடந்திருக்குனால் பாகுகன் தான் நலன் தீர்க்கமா முடிவு பண்ணினான் இதான் பதிவிரதம் தெய்வம் தொடால் கொழுநன் தொழுதிடுவால் பெய்யன பெய்யும் மழை வல்லவு பெறுவான் தெய்வத்தாலேயே வணங்கத்தக்கவர்கள் தெய்வத்தாலேயே போற்றப்படுபவர்கள் பதிவிரதைகள் மழை பெய்யனா பெய்யணுமா நீதி நெறியுடைய வேந்தர் கோருமழை மாதர் கற்புடைய மங்கையர் கோருமழை வேதம் ஓதும் வேதியன் கோருமழை மும்மாரி மழைங்கிறதுக்கு பிரமாணம் கொடுத்துருக்கு பாருங்க ராஜாவுக்காக ஒரு மழை பதிவிரதைக்காக ஒரு மழை வேதம் சொல்லக்கூடியது வேதியர்களுக்காக ஒரு மழை மும்மாரி மழை யோசனை பண்ணா திருப்பி இந்த இடம்ங்கிறத சரியா கண்டுபிடிச்சாச்சு நலனை இங்க வரவழைக்கணும் நாம இங்க கிளம்பி போறதா என்ன பண்ணலாம் இதுல ஸ்திரி தர்மம் எந்த அளவுக்கு கவனிக்கப்பட வேண்டியதா இருக்கு விருமண நலமஹா சரிதம்ங்கிறத மட்டும் நாம கேட்க முடியல எவ்வளவு கவனத்தோட எவ்வளவு எந்த இடத்துல எதை எடுத்தாலும் அதை உடஞ்சிடும் எல்லாரும் அனிச்சை மலர்கள் இதுல ரொம்ப அந்த அளவுக்கு வியாச பகவான் கொடுக்கிறார் அந்த அளவுக்கு ஹர்ஷரால கொடுக்கப்பட்டிருக்கு அந்த அளவுக்கு புகழேந்தியாலா கொடுக்கப்பட்டிருக்கு இவா பண்ணிருக்கிற அளவுல ஒரு கால் அரக்கா வீசத்துல நம்மளால பண்ண முடியல கேட்க கூட முடியல உத்தரங்கிட்ட பேசுறதே சொன்னார் சுவாமி ஒரு பத்து நிமிஷத்துல சொல்ல வேண்டிய விஷயத்தை ஏன் சுவாமி இவ்வளவு நேரம் அதை போட்டுருக்கலாம் கொஞ்சம் சும்மா தானே இருக்கும் நல்ல விஷயத்த கேட்பேன் கொஞ்ச நேரம் கேட்கறதுல தப்பு கிடையாது தாராளமா முடிஞ்சா கேளுங்க முடியலன்னா நீங்க மாத்திட்டு போயிட்டே இருங்களேன்ட்டேன் ஒரு குயுக்தியா ஒரு யோசனை பண்ணினான் பண ஓலை நிறுக்கெடுத்தா அப்பா எழுதுற மாதிரி எழுதினான் கண்ணை மூடி ஒரு நிமிஷம் யோசிச்சான் நம்மளை பார்க்கறதுக்காக ஒருத்தன் வந்தானே நம்மளை தேடிட்டு ஒருத்தன் வந்தானே அவனை கூப்பிடுனான் சுதேவன் வந்து ரெண்டா இருத்த மாதிரி இந்த அதை கையில் எடுத்துக்கணும் நேரம் இங்கேருந்து கிளம்பி அயோத்தி போற அயோத்தி மன்னருக்கு இந்த ஓலையை கொடுக்குற புரியுதா அப்பா கேட்டாலும் என்ன எழுதியிருக்க அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை தமயந்திக்கு புனர் விவாகம்னு எழுதியிருக்கேன் எல்லா ராஜாக்களும் வந்து கலந்துக்கணும்னு என்னது இது இது ஒரு திட்டமிடப்பட்ட வேலை பார்த்து சாம உட்காருங்க நீங்க நான் பார்த்துக்கிறேன் அதை எனக்கு புரியலையே உங்களுக்கு புரியும் அவசரப்படாதீங்க சுதேவன் தான் மிக சரிதானவன் கையில கொடுத்தா அவன் கிளம்பினான் எப்படி ஒரு வில்லிலே இருந்து ஒரு அம்பு கிளம்பமோ அந்த வேகத்திலே அயோத்தியை வந்து அடைஞ்சான் அயோத்தியில ராஜாவை பார்த்தான் ஓலையை கொடுத்தான் வாங்கினார் பார்த்தார் அவருக்கு ஆச்சரியம் எழுதப்பட்டிருக்கு எல்லா ராஜாக்களுக்கும் அரசர்களுக்கும் எப்படி ஒரு சிதம்பர ஓலை வருமோ அது மாதிரி தமயந்திக்கு புனர் விவாகம்னு தலைப்பு போட்டு எனக்குமே டைட்டில் இல்லாமல் எதுவுமே சொல்லப்படாது போட்டு கீழே எழுதப்பட்டிருக்கு தமயந்தி வெகு நாட்களாக கணவனை தேடி கிடைக்காத காரணத்தினால் குழந்தைகளுக்கும் தகப்பனார் தேவைப்படக்கூடிய காரணத்தினாலே மீண்டும் புனர் விவாகமானது ஒரு சுதம்பரமாக இங்கே நிர்ணயிக்கப்பட்டு இத்தனாம் தேதி என்ன நடக்கிறது அப்படின்னு மேற்கொண்டு அப்படியே எழுதிட்டுருக்க எல்லாத்தையும் எழுதினார் அவருடைய இதுலயே இருக்கு என்னது இது ஆச்சரியமா இருக்கு அதோட இல்ல இந்த ஓலை எப்போ கிடைச்சதோ அதற்கு அடுத்த நாள் விவாகம் இருக்கு ருதுபர்ண ராஜாவுக்கு புரியல இது என்னது இது இது ஒரு ஆச்சரியமா இருக்கு அதே சமயத்துல எனக்கு தாமசமா வந்திருக்கேன் இங்கேந்து நான் விதர்ப்ப தேசம் போகணும் அப்படின்னா கூட எவ்வளவு வேகமாக போனாலும் என்னால் மூன்று நாளைக்கு மேலே டைம் எடுத்துக்கும் மூணு நாளைக்கு மேலே ஆகும் போக முடியாது எப்படி போக முடியும் நாளைக்கு காலையில் பொழுது விடிஞ்சா அதுக்கு தக்கவாறு தான் அந்த ஓலை அங்கே கொண்டாந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ராஜாவுக்கு ஒரே யோசனை இந்த ஓலை வந்த உடனே வாங்கிக்கிறார் மந்திரி பார்க்குறார் மற்றவாள்லாம் அது விஷயம் தெரிகிறது ராஜா பேசாம ஆழ்ந்த சிந்தனை சுதேவன் சொன்னான் போன முறையே ஒரு
பரணாதன் கையில தான் கொடுத்து விடப்பட்டது. அவன் எங்கேயாவது தவறு, இது வந்து புனர் ஓலை. ஒத்தொத்தரையா கேட்கிறான், குதிரை எவ்வளவு நேரத்தில் ஓட்டுவ? அவளை கேட்கிறான் வாரிஷனை, என்னை கூப்பிட்டு கேட்கிறான், நீ எவ்வளவு வேகத்துல போவ அப்படின்னா, நான் போயிடுவேன், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், ஒரு மூன்றரை நாளில் நம்ம போயிடலாம், மூன்று நாளில் நானே போயிடுவேன்டா, அவ்வளோ தான் போக முடியும், நம்ம என்ன வேகத்தில் போனாலும். இப்போலாம் ரயில் இன்ஜின் கிளம்பி போகிறத அதுக்கு என்ன சொல்கிறான்னா ஹார்ஸ் பவரும்பா, எல்லாமே குதிரை வேகம் எவ்வளவு அப்படின்னு ஒரு கணக்கிடுறோம் வரும். அப்போ குதிரைக்கு என்ன வேகத்தில் போகிறதுன்னு ஒரு கணக்கு இருக்கு வரும். அது எதுலேருந்து சொல்கிறா அப்படின்னா, நல மகாராஜாவினுடைய காலக்கணக்கீட்டினுடைய அடிப்படையை வைக்கப்பட்ட காரணத்தினால சொல்லப்படுறது. அப்படியே மொத்தத்தரா கேட்கறா, கடைசியா பாகுகண கவனிக்கிற அன்னைக்கே அவனுக்கு இந்த அஸ்வசாஸ்திரம் தெரிஞ்சிருக்கு, அஸ்வ லட்சணம் தெரிஞ்சிருக்கு, அதனால இவனை கூப்பிட்டு கேட்கலாமேன்னு உடனே அந்த ஓலை வாங்குறார், பார்க்கறார். பாகுகன் ஒரு நிமிஷம் பார்த்துட்டு ராஜாவை பார்த்து கேட்கறான், நீங்க விவாகத்துக்கு போறீங்களா, சுயம்பரத்துக்கு கலந்துக்க போறீங்களா, திருப்பி சுயம்பரமா? இந்த ராஜா சொன்னாராம், பாகுகா, நான் சுயம்பரத்தில் மாலை இடுறதுக்காக போகணும்னு ஆசைப்படலை, நான் நலதமயந்தியனுடைய விவாகத்தை கண்ணால் பார்த்த ராஜாவில் நானும் ஒருத்தன். அன்னைக்கு சுயம்பர மண்டபத்தில் மாலைக்காக காத்துட்டிருந்த ராஜாக்கள்ல நானும் ஒருத்தன். இந்திரனெல்லாம் இந்த சபைக்கு வந்திருந்த போது நல மகாராஜாவும் வந்திருந்ததை என் கண்ணால் பார்த்ததில் நானும் ஒருத்தன். அன்னைக்கு நடந்த விவாகத்தில் நலனை மிகச்சரியாக கண்டுபிடிச்சு மாலையிட்டால் இன்னைக்கு மீண்டும் அந்த நல மகாராஜா அங்கே வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு. ஒன்று, ரெண்டாவது அந்த இடத்துல நடக்கக்கூடிய அந்த சுயம்பரத்தை நம்ம கண்ணால் பார்க்கணும், என்ன காரணம் எப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணுங்கிற எனக்கு ஒரு ஆசை இருக்கு. எனக்கு எதுக்கு அயோத்தியில் இருக்கிற ஒத்தொத்தருடைய ராஜாவனுடைய எண்ணமும் தர்மாத்மாவாக தான் இருந்திருக்கான். இந்த சந்தர்ப்பத்திலேயாவது அவர் ரெண்டு பேரை சேர்ந்து பார்க்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்காதா? எல்லாரும் சொல்றா இந்த வருடன் எவ்வளவு புகழறான், ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் பேசும்போதும் ராஜாவை பற்றி பேசாத நாள் கிடையாது, ராணிஜை பற்றி பேசாத நாள் கிடையாது, குழந்தைகளை பற்றி பேசாத நாள் கிடையாது. அப்பேற்பட்ட அந்த ராஜாவை பார்த்து ஒரு நிமிஷம் ஆலிங்கனம் பண்ணிக்கிறோம்னு எனக்கு ஒரு ஆசை இருக்கு. நாளைக்கு காலையில் போகலன்னா அதை பார்க்க முடியாது, அவசியம் போகணும்ப்பா, நான் உங்களை அழைச்சின்னு போறேன், தயாராகுங்க, ஒண்ணா நிச்சயமானா ரெடியாகுங்க, கிளம்பலாம். ராஜா போனார், தன்னை சரிபடுத்தின்றார். ஒரு சாதாரணமாக கிளம்ப முடியாது, அவள் அதுக்கு தகுந்த மாதிரியான அந்த அலங்காரங்களோடு கிளம்பி வெளியில் வரா, ரத்தத்தில் ஏறுறார். சாதாரணமான சுங்கியாக ரெண்டு குதிரையை கொண்டு வந்து கட்டுறான். ராஜா கேட்குறான், இந்த குதிரை போகுமா? குதிரை காதில் போய் ஏதோ சொல்கிறான், ஏதோ பேசுகிறான், அப்படியே தடவி கொடுக்குறான். அங்கேருந்து கிளம்புறது இந்த பெரிய பெரிய இந்த ஃப்ளைட்டெல்லாம் கிளம்புறதுக்கு முன்னாடி கீழே மெதுவாக போகும், அதுக்கப்புறம் மேலே போன பிற்பாடு பறக்க ஆரம்பிக்கும். நம்ம எங்கே இருக்கோன்னே தெரியாது, எங்கேயா போயின்னு இருப்போம், உள்ளே இருக்கிறவா அலௌன்ஸ் பண்ணுவான், நம்ம போயின்னு இருக்கோம், இவ்வளோ உயரத்தில் போகிறோம், இவ்வளோ கிலோமீட்டர் அதில் பயணப்பட்டுருக்கோம், இந்த கீழே நமக்கு கீழே என்ன சீ இருக்குது, இப்படி இதெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பா பாருங்க. அது மாதிரி இது கிளம்பின பிற்பாடு பார்த்தாக்க ராஜா உட்காந்துட்டு இருந்த பாகுகன் சொன்னா, ராஜா நீங்கள் உட்காந்துட்டு இருக்கிறத விரும்பின உட்காந்துக்காதீங்க, அந்த ஸ்தம்பத்தை கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க, ஏன்னா இது ரொம்ப வேகமாக போகுது, இந்த ரொம்ப வேகமாக போகிறதுனால நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லிகிட்டே இருக்கிறதேயே அவர் தோளில் ஒரு ரொம்ப பீதாம்பரம் போட்டுன்னு இருந்தார், ரொம்ப அவருக்கு ரொம்ப பிடிச்சது, அது ரொம்ப முக்கியமான காரியார்த்தங்களில் மேலே போட்டுட்டு போவார், சொல்லிகிட்டு இருக்கிறதே அந்த பீதாம்பரம் பறந்து விடுது. பாகுகா ஒரு நிமிஷம் நீ நிறுத்தேன், ஒரு நிமிஷம் நிறுத்தேன்னு இவர் சொல்கிறதுக்குள்ளேயே என்னாச்சுன்னா பீதாம்பரம் கீழே விழுந்துருத்துனேன், நாம் இப்போ நாலு காத தூரம் தாண்டி வந்துட்டோம் நீங்க சொன்ன இடத்துல இருந்து, நானா எவ்வளோ ஒண்ணா 120 கிலோமீட்டர் தள்ளி வந்தாச்சு அவர் சொன்னது நீங்க. அப்போ எந்த அளவுக்கு ஆகாச மார்க்கமா அது பூமியில போறதான்னு போயின்னு இருக்கிறதேயே இந்த ருதுபர்ண ராஜாவுக்கு ஆச்சரியம், அப்படி உண்டா அப்படி உண்டா? பாகுகன்ட்ட சொன்னாரா, உனக்கு இந்த வித்தை தெரியறது பத்தியா, இது மாதிரி எனக்கு ஒரு வித்தை தெரியும், எனக்கு என்ன வித்தை தெரியும்னு கேக்குறியா, அக்ஷரஹிருதயம் அப்படிங்கிற வித்தையும் ஒரு விஷயத்தை அப்படியே பார்த்த உடனே சொல்லக்கூடிய ஆற்றல் இருக்கக்கூடிய கணன வித்தையும் எனக்கு தெரியும். சடன் பிரேக் போட்டு நிறுத்தினான் பாகுகன். அப்படியா அப்படியா,
அப்படியே நிறுத்தினார் இன்னைக்குமே ஒரு பயணப்பட்டு வரதே நடுவுல எங்கயா ஒரு இடத்துல நிறுத்திட்டதுக்கு அப்புறம் தான் போறது வழக்கம் நிறுத்தினா குதிரை எல்லாம் கொண்டு ஒரு பக்கத்துல கட்டினா அதுக்கு ஜலத்தை காமிச்சா கிட்டக்க வந்தா நீங்க சொன்னல என்ன சொன்னல சொல்லுங்க ராஜா ஒண்ணு இல்ல இந்த மரத்துல எத்தனை இலை இருக்குன்னு நான் சொல்ல முடியும் பார்க்காமலே இந்த மரத்துல 33 லட்சத்தி 88,362 संदेह सूदाटी कले नुट मटा बदल की உங்களுக்கு என்ன வேணும்னா நீ இப்ப தெரிஞ்சிட்டு இருக்க கூடிய அஸ்வசாஸ்திரத்தை எனக்கு உபதேசம் பண்ணணும் பண்றேனே முதல்ல நீங்க எனக்கு கத்து கொடுங்கன்னா அக்ஷர ஹிருதயம் உபதேசமாகப்பட்டது கரண வித்தை உபதேசமாகப்பட்டது தனியா போனான் பாகுகன் ஒரு மரத்தை பார்த்தான் இந்த மரத்துல எத்தனை இலை இருக்குங்கறத கவனிச்சு பார்த்தான் தான் சொன்னது கரெக்ட் தானா கலைய ஒடிச்சான் எண்ணி பார்த்தான் சரியா இருந்தது கண்ண மூடி கண்ணை திறந்தான் राजा एपयुमे तनोड मड़े पगड़का वचर अंजोड़ नाल ओडु पन्द्रोड़ सन्नते से मड़े वा राजा कमला उपदेश पड़े कटक कूट राजा मुद्क तड़ कुड़ता एद का समीज पड़ना राजा राजा अभी तुरंत அந்த ரதத்தை பார்க்கற குதிரை பறக்க ஆரம்பிச்சுட்டான் ராஜா அவசரப்பட்டு பார்க்க கூடாது இதோ நிறுத்துறேன் பாருங்க நான் ஒரு கண்ணை காமிச்சான் பூமியில இறங்கிட்டு வாங்க போகலாம் நான் டிரைவ் பண்றேன் நீங்க உட்காருங்க அடுத்து உங்களுக்கு வேற வேலை இருக்கு நீங்க உட்காருங்க எனக்குமே கத்துண்ட உடனே அது மேல ஒரு ருசி வந்துரும் உட்கார வச்சான் பாகுகன் ஏறினான் அந்த குதிரை பறந்தது மிக சரியாக விதர்ப்ப தேசத்திலே வந்து இறங்கியது எப்ப வந்து இறங்கிதோ மலர்கள் எல்லாம் பூக்க ஆரம்பிச்சது ஏதோ நம்ம ஊருக்கு புதுசா யாரோ வந்திருக்க மாதிரி இருந்தது ஆனால் வந்து இறங்கிய அந்த சமயத்திலே ராஜா அந்த ஊர்ல எந்த விதமான ஒரு சுதந்திரத்துக்கு வேண்டிய எந்த ஏற்பாடையும் காண ரொம்ப அமைதியா இருக்கு ஒண்ணுமே புரியல என்னதுடா அது அப்படின ஆச்சரியப்பட்டு என்னன்னு தெரியலையே அப்படின ருதுபர்ண ராஜா வந்திருக்கார் அப்படினு சேவகர்கள் எல்லாம் ராஜா கிட்ட வந்து சொன்ன உடனே அவளுக்கு இங்க தங்க வை அப்படினு சொன்னா தமயந்தி உள்ளே இருந்து ஓடி வந்தா என்னோட பர்த்தா வந்தாச்சு अब अंदी उपल सूर्ण नलचरी सपूर्ण पमजपोक अनुभविपो अरव आनंद तलेपोम विदर्प देश उमे ओम नमः शिवाय ओम नमः शिवाय।